ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நாங்கள் என்ன கதை பகுதியில் வந்து என்ன விஷயம் என்று பார்க்கறதுக்காக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். யோகி, என்ன கதை? ஸோ நாங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, எடியூகேஷன் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் லாக்டவுன். அதாவது இந்த கல்வியானது இலங்கையில் இந்த கொரோனா காலத்துலேயும் கொரோனாக்கு பிறகும் எப்படி இருக்குதுன்ற பற்றி தான் நாங்கள் கதைக்கு. சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கல்விங்கிறது வந்து எந்த துறைக்கு போனாலுமே தேவைப்படுற ஒரு விஷயம் தான். அடிப்படை கல்வி உண்டு, வாசிக்கவோ இல்லை உங்களோட மினிமம் உங்களோட பேர் எழுதுறதுக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் திடீரென்று கொரோனாண்ட ஒன்று வந்து கல்வியை வந்து அப்படி ஒரேடியாக முடக்கிறது. அது வந்து ஒரு எதிர்பாராத சம்பவமாக தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கேக்க வந்து தற்காலத்தில் வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? இந்த கல்வி முறைகள், இந்த ஜூம் கிளாஸ், பிள்ளைகள் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் எதிர்நோக்குறாங்க, அதுகளெல்லாம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ கொரோனான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் 2020 மார்ச்சில் தான் தேர்ட் வீக்கில் மாதிரி தான் லாக்டவுன் வந்துச்சுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால், அந்த 2020 வந்து மொண்டசூரிக்கு போயிருப்பாங்க, ப்ளே ஸ்கூல் போயிருப்பாங்க, இல்லாட்டி E1 போயிருப்பாங்க, இல்லாட்டி ஓ லெவல் எழுதுறாக்கள், ஸ்காலர்ஷிப் எழுதுறாக்கள், ஏ லெவல் எழுதுறாக்கள், இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான ஆக்கள் வந்து கல்வி கற்றுக்கொண்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த கொரோனா வந்து உலகத்தையே தலைகளை மாத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எஜுகேஷன் மட்டும் இல்லை, பொருளாதாரம், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எல்லாத்தையுமே தலைகளை மாத்தினதை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதில் இப்போ கீழே நாங்கள் முதல்ல பிள்ளைகள்னு பார்த்தோம்னு சொன்னால், சரி, அதுக்கும் கீழே ப்ளே ஸ்கூலுக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால், வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையோட வளர்ச்சி, அந்த சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சின்ன வயதில் ஒரு 5 கீழ்ப்பட்ட ஒரு பிள்ளை வந்து விளையாடக்கூட முடியாமல் பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது, சொந்தக்காரர் வீட்டுக்கு போக முடியாது. அப்போ எப்படி அந்த பிள்ளைன்ற வளர்ச்சி இருக்கும், அந்த பிள்ளையோட மூல வளர்ச்சி எப்படி இருக்கும் என்றதே ஒரு கேள்வி தான். நிச்சயமா, ஏண்டா பிள்ளை வந்து அடிப்படையில் என்ன பழகுதோ அதைத்தான் வளர வளர தான் வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே வரக்குள்ள நிச்சயமாக செய்யும். அதோட பிரதிபலன் தான் சமூகத்தில் வந்து வெளிவரும். ஸோ அந்த பாடசாலையில் பயில வேண்டியது, பாடசாலையில் செய்ய வேண்டிய எதையுமே அவங்க செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்குள்ளே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே வந்து எது சரி எது பிள்ளை அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு யோசிக்கிற தன்மையே வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். உண்மையாக பிள்ளைகள்னாலே கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலே சுட்டித்தனமான ஆக்கள், பிள்ளைகள்னா சிலதோ குட்டி சுட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, ஒவ்வொரு வித்தியாசமான பழக்க வழக்கங்களை வச்சுருக்காங்க. அதை வந்து சில பிள்ளைகள்கிட்ட இப்போ ஒரு 5 கீழ்பட்ட பிள்ளைகள் இருக்க வீடுகளில் இருக்க பெற்றோட்ட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனநிலை அவங்களுக்கு பாதிக்கப்படுது. ரீசன் என்ன, வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, ஒரு கடலுக்கு போக முடியாது, பார்க்குக்கு போக முடியாது, இன்னொரு அதே மாதிரி வயதில் இருக்கிறவங்களோட விளையாட முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஃபோன், இல்லாட்டி யூடியூப்பில் ரைம்ஸ் பார்க்குறது, இல்லாட்டி டிவி பார்க்குறது, வீட்டில் இருக்க பெரியவங்களோட எந்தளவு தூரம் அவங்க வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்குதுன்றது தெரியாது. ஸோ அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் வாலுத்தனம் அப்படி சொல்லலாம், வாலுத்தனமான பிள்ளைகளாக இருக்கிறத வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதை வந்து நான் இந்த 2 பார்த்துருக்கேன் யோகி. ஓ, அதை விட வாழ்த்தனம்ங்கிறத விட வந்து பிள்ளைகள்ட்ட ஒரு கட்டத்தில் பிடிவாதமும் கூடுதலாக வருது. என்ன, இப்போ நீ படித்தாதான் உனக்கு வந்து ஏதாவது செஞ்சு தருவேன்னு சொன்னால் படிப்பு எதில் நடக்குது, ஃபோனில் நடக்குது. அப்போ திரும்ப பிள்ளை தான் செய்ய தனக்கு விருப்பமானது செய்ய வரக்குள்ளேயும் பிள்ளை வந்து அந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், ஃபோன், அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி தான் போகிறாங்க. ஏன்னா நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு வெளியே போக இயலாது, 4 கதைக்க இயலாது. இப்போ வீட்லேயே வேலை செய்கிற அம்மா அப்பாவாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஆளுக்கு ஒரு ஒரு ஃபோன், ஒரு ஒரு லேப்டாப்பில் இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பேரண்ட்ஸோட ஒரு கதைக்கிறதுக்கோ இல்லை என்ன சொல்கிறது அந்த ஒரு உரையாடலுங்கிறதுங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து பேசிக்காக கட் ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து பிள்ளைகளுக்கு வந்து பிடிவாதம் வருது, நீங்கள் தந்தா தான் நான் அடுத்தது செய்வேன், இல்லாட்டி எனக்கு அது தேவையில்லைண்டு. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு வளர்ந்து வர சமூகத்தை வந்து கீழே போடுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க தெரியாமல் போயிடும், ஒரு என்வாயர்மெண்ட்க்கு அடாப்ட் பண்ண தெரியாமல் போயிடும். முக்கியமாக இந்த பாட்டி தாத்தாட அரவணைப்பு அதுகளெல்லாம் இந்த மாதிரி நேரங்களில் வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னா அம்மா அப்பா சொல்லித்தரதை விட எனக்கு தெரிஞ்சு பாட்டி தாத்தாக்கள் சொல்லித்தர விஷயங்கள் வந்து கூட ஒழுக்கமாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, இப்போ பாட்டி சொல்கிற கதை கேட்டு வளர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கொரோனானால இதுகள்னாலேயும் நிறைய கட் ஆகி கொண்டு போகுது. அண்ட் புக்ஸில் படிக்கிறது மட்டும்தான் படிப்பண்டு இல்லை, என்ன சொல்கிற 4 இருக்கிறவங்களால் இருக்கிற வர அனுபவம் கூட, அவங்களோட பெரியவங்களோட அனுபவம் கூட அந்த பிள்ளைகளோட நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மொபைல், இப்போ வீட்டில் வந்து சில நேரம் சாப்பாடு தீர்த்தும் போது மொபைலை கொடுத்து பாட்டை போட்டுடலாம், இல்லாட்டி குசினியில் ஏதாவது கிச்சனில் ஏதாவது ஒர்க் பண்ணணும், இல்லாட்டி நான் ஏதாவது ஆஃபீஸ் வேலை செய்யணுமா இருந்தால் இந்தாங்க அப்பாட்ட ஃபோனை வச்சுக்கொண்டு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நான் வேலை
பண்ணிடலாம். அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த மொபைல் போனை பெரியவங்க பாவிக்கிறதாலேயே அந்த டோபோமைன் என்ற சொல்ற ஒரு விஷயத்தால வந்து எங்களுக்கு வந்து ஞாபக சக்தி இல்லாட்டி எங்களுக்கு வந்து அது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிஞ்சு குழந்தைகள், ஒரு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து இப்போ இந்த வெளியில போக முடியாத இந்த லாக்டவுன்னால கல்வியும் இல்லை, அவங்களுக்கு உரிய கல்வியும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால அவங்க வந்து எந்த அளவு தூரம் அவங்களோட எதிர்காலம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே நேரத்தில் நான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போனால், இப்போ இந்த மொண்டசோரி பிளே ஸ்கூல் அதுலக்கெல்லாம் போகிறவங்க இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருவரோட மகன் வந்து இப்போ இந்த 2021 வந்து அவர் வந்து போட்டிருக்காங்க. அப்போ போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவருக்கு கிளாஸ் என்னத்தில் நடக்குதுன்னு சொன்னால் ஜூமில் தான் கிளாஸ் நடக்குது. மொண்டசோரியும் ஜூமில் தான் நடக்குது. ஸோ எனக்கு வந்து அது பார்க்கும்போது அதை கேட்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. மொண்டசோரி பிள்ளைக்கு எதுக்கு ஜூமில் படிப்பிக்கிறாங்க? ஏன்னா இப்போ நான் வந்து ஆக்சுவலி மீடியா சம்மந்தமாக படிப்பிக்கிறது. ஸோ இப்போ என்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே வந்து 18+ பெரியவங்க, ஒர்க் பண்ணுறவங்க தான் பார்ட் டைமாக படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே நான் வந்து ஜூமில் படிப்பிக்கும்போது எனக்கே சில நேரம் கடுப்பாகும். என்ன சொன்னால் நான் இந்த பாட்டில் கழிச்சிட்டு இருப்பேன், திடீர்னு ஒரு கேள்வி கேட்டால் என்னென்ன சொன்னீங்க, விலங்கு இல்லை, ஆ சிக்னல் போயிருச்சேன்னா அப்படிம்பாங்க. அப்போ அந்த சின்ன குழந்தை ஒரு 3 வயது 3.5 வயது குழந்தை உண்டு, அந்த ஜூமில் இருக்கும்போது மற்றது ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு இருக்கும், அதுக்கு என்ன உலகமெண்டே தெரியாதா, அது ஒரு பொம்மை ஒன்று ஆடுது அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதுகள் வந்து அந்த பிள்ளையோட வளர்ச்சியையும் பாதிக்குது. என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட கருத்து, வளர்ச்சியையும் பாதிக்குது, அவங்களோட வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாகும். அதே மாதிரி கண், அவங்களோட உடம்பு அசைவுகளில் கூட அந்த நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த லாக்டவுன் எடுத்து டாக்டர் போகிறதுலேயே வந்து கூட ஆக்கள் உண்டு கொரோனா டெஸ்டிங் பண்ண போறாங்க, மற்ற ஆக்கள் எல்லாம் கண் காது பிரச்சனைக்கு போறாங்க. ஏன்னா முக்காவாசி நேரம் ஹெட்செட், முக்காவாசி நேரம் போன். அது அதை தாண்டி வந்தாலும் பிள்ளை திரும்ப அதே மீடியா, அதே சோஷியல் மீடியா, அதே பிளாட்ஃபார்முக்குள்ள தான் பிள்ளை சுற்றி கொண்டு இருக்குது. ஸோ வெளி உலகமே தெரியாமல் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதுகளாலே பிள்ளைகள் போய் அது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் ரொம்ப பாவமாக இருக்குது அந்த பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஒரு பாயிண்டில். ஆனால் என்ன செய்யறது, அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து எல்லாருமே வந்துட்டாங்க, அதுக்கு அடாப்ட் ஆகி இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறது, அண்ட் இந்த முக்கியமாக இந்த எக்ஸாம் ஃபியர், இப்போ பிள்ளைகள் இப்போ வெப்பமே ஒரு கிரேட் 2-3 வரைக்கும் போகிறாங்கன்னு, ஆனால் ரொம்ப பாவப்பட்ட ஆக்கள் யாருன்னு சொன்னான்னா இந்த கிரேட் 2019 கிரேட் 1 போன பிள்ளைகள். சரியா பொம்பளாஸ்டோட அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பாதியில் கட் ஆகி போனாங்க. கிரேட் 2-3 அதாவது என்ன சொல்கிறது, ஸ்காலர்ஷிப்புக்கு தயாராகிற அந்த சூழ்நிலை, தயாராகிற அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்மாக அமையதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் யோகி சொல்ல வேணும், ஸ்காலர்ஷிப் இல்லை, ஓ லெவல் இல்லை, ஏ லெவல் எல்லாமே எத்தனை தினம் போஸ்ட்போன் பண்ணாங்க. இப்போ நான் இப்போ ஸ்காலர்ஷிப்போ ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுற ஒரு ஆளாக இருந்தால் ஓகே எனக்கு டைம் டேபிள் தந்துட்டாங்க, January 1st எனக்கு இந்த எக்ஸாம் இருக்குன்னு சொல்லும்போது சரியாக ஒரு December 3rd வரும்போது, இல்லை ஜனவரியில் இல்லை எக்ஸாம் February 2nd தான் வரும்னு சொல்லும்போது ஒரு படித்ததெல்லாம் மறந்து போகிற ஒரு சூழ்நிலை, இல்லாட்டி ஒரு பதட்டம், அது மாதிரி ஃபெடப்பும் ஆகிறாங்க ஒரு கட்டது. இதுக்கு மேலே இதை படித்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி படித்தாக்களுக்கு இன்னும் ரிசல்ட்ஸும் வரையல. அப்போ அப்படி இருக்கிறவங்க அடுத்தது தான் லைஃப்பில் வந்து ஸ்கூலோட கண்டினியூ பண்ணுறதா இல்லை ப்ரைவேட்டாக போய் கண்டினியூ பண்ணுறதாங்கிற ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பிள்ளைகளை பற்றி காய்ச்சிட்டோம். இப்போ இதில் டீச்சர்ஸ் மாருக்கும் பெரிய தலையடியான ஒரு சூழல். இப்போ இன்றைக்கு இந்தியானால் நாங்கள் இந்த ஷூட் எடுக்கும்போது கூட டீச்சர்ஸ் மார் வந்து கொழும்பில் ப்ரொடெஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க, சம்பள அதிகரிப்பு, இந்த ஜூமில் கிளாஸ் எடுக்கல, அது இப்போ இதை நாங்கள் ஷூட் பண்ணுற இந்த காலத்தில் கூட ஜூமில் கிளாஸ் எடுக்க வேணாம்னு சொல்லி எல்லாம் நிப்பாட்டி தான் இருக்கிறாங்க. ஸோ என்னடா, இப்போ சில நேரம் சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், சில வீடுகளில் வந்து படிப்பிக்க இந்த ஸ்காலர்ஷிப் கிளாஸ் படிப்பிக்கும் போது 100-150 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் ஜூமில் வந்து லாக் ஆகுறாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது டீச்சர் அவங்க பாட்டில் படிக்கும்போது இந்த பிள்ளைகள் மியூட்டில் போட்டுட்டு தங்கடவே இல்லை. ஸோ படிப்பு எங்கே எனக்கு தெரியல, அந்த டீச்சர் படிக்கிற படிப்பு வந்து எப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஏறும், அந்த பிள்ளைகள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுன்றதே வந்து ஒரு கேள்விக்குறி. நான் இது வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணி இல்லைண்டா, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் சிஸ்டம்லேயே அது வந்து போகுது. ஹோல் சிஸ்டம், அதாவது எஜுகேஷன் எந்த சைடில் எல்லாம் இந்த கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடக்குதோ அந்த எல்லா இடத்துலையுமே அப்படி நடக்குது. அதாவது இப்போ ஸ்கூல் பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறது, தங்களால் முடியலை ஒரு கட்டத்துக்கு மேலே, அவங்களுக்கும் அந்த கன்சன்ட்ரேஷன் முடியலை, ஸ்க்ரீனை பார்க்க முடியலைன்றன்னு அப்படி ஒன்று செய்கிறாங்க. சரி, இந்த பிள்ளைகள் தான் அப்படி செய்யுதுன்னு பார்த்தா யூனிவர்சிட்டி போகிற ஆக்களும் அப்படி தான் செய்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, சரியான முறையில் நடத்துனா கண்டிப்பாக அது வந்து சரியான ஒரு ட்ரக்குக்கு வரும். சில வீடுகளில் இப்போ சில எனக்கு தெரிஞ்சவங்களோட வீடுகளை கேட்டால் சொல்லுவாங்க, இந்த ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கிறான், 2-3 பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ கிளாஸுக்கு அந்த ஜூமில் லாக் ஆகுறது வந்து ஒரு பிரச்சனை. அடுத்தது சில கிளாஸஸ் நடக்கிறது வந்து 10 மணிக்கு தான் தொடங்குது, 10:00 தான் கிளாஸே தொடங்குது. அப்போ 10:00 வந்து சராசரி 10:30 ஒரு ஆள் தூங்க போகிற நேரம். அப்போ அந்த நேரத்தில் கிளாஸ் தொடங்கி 11 மணிக்கு கிளாஸ் முடிகிறதெல்லாம் பிள்ளைகளோட மனநிலை பாதிக்கப்படுற ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே நேரத்தில் டீச்சர்ஸுக்கும் அது வந்து கஷ்டம். ஓ, ஏன்னா இப்போ டீச்சர்ஸுக்கு வந்து அப்படி பார்த்தா ஒர்க் லோட் வந்து சரியான மாதிரி கூட, அது இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஒரு சிச்சுவேஷன் இருந்த நேரத்தில் 7:30 போனாங்களா, 1:30 வெளியே வந்தாங்களா, அவங்களோட வேலை அதுக்குள்ளே முடிஞ்சுது.
இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய டீச்சர்ஸ் வந்து 7:30 இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க அந்த நாள் பூராவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் காலையில் எழும்பி பாடம் போடணும், பிறகு அவங்க அவங்களோட வேலைகளை பார்க்கணும், பிறகு கிளாஸ் எடுக்கணும், கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு வாட்ஸ்அப்பில் வரதை திருத்தணும், திருத்தி அதுக்கு ஒரு ரிப்பீட் சொல்லி அடுத்த நாளுக்கு அவங்க ரெடி ஆகணும். கிட்டத்தட்ட பார்க்கக்குள்ள டீச்சர்ஸ் போராடுறதும் வந்து ஒரு விதத்தில் நியாயம் தான். ஏன்னா அவங்க வந்து 100% கொடுக்குற இடத்துல ஒரு சில டீச்சர்ஸ் வந்து 200% கொடுத்து வேலை செய்கிறாங்க. அப்போ அதுக்கான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கலங்கக்குள்ளே யாராக இருந்தாலும் போராட தானே சொல்ல போனால் அவங்கள ஒர்க் லோட் கூடியிருக்கு. இப்போ நாங்கள் இப்போ இதில் முதல்ல இருந்து கழிச்சு கொண்டிருக்கும் போது எங்களோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு டீச்சர் வீட்டுக்கான மரக்கறியை வெட்டி கொண்டே ஜூமில் படிப்பிச்சேன்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க வீட்டு வேலையும் செய்து கொண்டு பிள்ளைகளுக்கும் படிப்பிச்சு அப்போ அப்படியான விஷயங்கள் செய்யும்போது அது செய்கிற வேலை வந்து எந்தளவு தூரம் 100% அவங்க கொடுக்குறாங்களான்றதும் ஒரு கேள்வி. ஏனோ தானோன்னு செய்வாங்க. இப்போ எரிச்சல் வந்ததுக்கப்புறம் இது எப்படியாவது அந்த ஒரு 1 hour 2 hour படிப்பிச்சு முடிக்கணுன்றதுக்காக எதையோ சொல்லிட்டு போகிறாங்களா அண்ட் அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஓ அதே நேரத்தில் பிள்ளைகளும் விளையாட்டுத்தனமாக இப்போ ஜூம் சொல்லிக் கொடுக்கல, ஸ்க்ரீனில் கிறுக்கிறது, டீச்சரை அன்மியூட் பண்ணுறது, டீச்சருக்கு தேவையில்லாத வேலைகள் செய்கிறது, அது என்ன சொல்கிறது, அவங்க வெகுளியாக செய்கிற இடத்துல அந்த இடத்துல அவங்கள திருத்தவும் யாரும் இல்லாமல் அவங்க வந்து அதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்து கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு விலங்கையில் அந்த பக்கம் இருந்து கேட்குற ஆளுக்கு வந்து அதை எவ்வளோ ஹர்ட் ஆகுது, அவங்க வந்து எந்த ரீதியான ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த யாருக்குமே மன உளைச்சல் வந்தால் வந்து அதை தாங்கிக் கொள்வது கஷ்டம், அதுலேருந்து வெளியே வரதும் கஷ்டம். ஆனால் பிள்ளைகள் வந்து அதை என்ன செய்கிறாங்க, ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. பேரண்ட்ஸும் வந்து ஆளுக்கு அந்த ஒரு டிவைஸில் இருக்கிறதுனால பேரண்ட்ஸும் பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளையான பாதைக்குள்ளே தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க சமூகத்தில் போயிட்டு ஒரு ஆளை வந்து ஹரஸ் பண்ணக்கலையும் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, டீச்சருக்கே செஞ்சுட்டேன் இவங்க யாரும் செய்கிறதுக்குன்ற சொல்லி அந்த ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக அவங்களோட மென்டாலிட்டி மாறக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், அதே மாதிரி அவங்களால ஒரு சமூகத்தை எந்தளவு தூரம் இனிவார ஜென்ரேஷன் வந்து இந்த கொரோனா இப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தால் எந்தளவு தூரம் ஒரு சமூகத்தை அவங்க அந்த சமூகத்தில் வந்து ஒரு நல்ல பிரஜையாக எந்தளவு தூரம் இந்த சமூகத்தை எதிர்கொள்ள போகிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது யோகேஸ்வரி. எப்படியும் எங்களால் இதை வந்து மாற்ற முடியாது, கவர்மெண்ட்டாக தான் எதுவும் நினச்சி மாற்றணும். ஏன்னா இப்போ அவங்க ஸ்கூல்ஸ்ன்ற ஒரு ஸ்கூலை ஓப்பன் பண்ணாங்க, பட் அந்த சிஸ்டம்ஸ்லேயும் வந்து ஒரு 50-50 பேசிஸில் தான் இருந்தது. ஏன்னா எல்லாரையும் கொண்டு வந்தாலும் திரும்ப கொரோனா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒன்று, ஒரு சரியான முறையில் வந்து கல்வி நடவடிக்கைகளை கொண்டு போகணும். அப்படி இல்லைண்டா எல்லாத்தையும் ஐ மீன் பாஸ் பண்ணுறது பிள்ளைத்தான், ஆனால் பாஸ் பண்ணால் தான் நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமெண்டா அட்லீஸ்ட் அதையாவது செய்ய ட்ரை பண்ணணும். 100 பேர் படிக்க வேண்டிய இடத்துல 100 பேருமே ஃபீஸ் கட்டி அங்கே ஒரு ஆள் படிக்கிறதுல வந்து வேலை இல்லை, மீதி 99 விளையாண்டுட்டு போகுதுண்டா அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆளோட கடமை, ஒரு ஆளுன ஒரு நிறுவனத்தோட கடமை அதை வந்து சரிப்படுத்துறது. எனக்கு தெரிஞ்சு யாரும் சரிப்படுத்துகிற நோக்கில் இதை வந்து செய்யலை. இப்போ ஸ்கூலே நடக்காட்டியும் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வாங்கி கொண்டு தான் இருக்காங்க, யூனிவர்சிட்டியே நடக்காட்டியும் அங்கே மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பில்டிங் ஃபீஸ் அண்ட் எல்லாமே வாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. வாங்குற காசுக்கான என்ன சொல்கிற வாங்குற காசுக்கான பலன் வந்து பிள்ளைகளுக்கு கிடைக்குது இல்லை. அதே மாதிரி பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்து பார்க்கக்குள்ள எக்ஸ்ட்ரா செலவு தான் போகுது, ஏன் வைஃபைவுக்கு பே பண்ணி ஃபோனுக்கு பே பண்ணி அப்படி எக்ஸ்ட்ரா செலவு தான் போகுது. ஸோ இதை வந்து சரியான ஆக்கள் ஒரு சரியான கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து நடத்தினாங்கண்டா மேபி இதில் ஒரு நல்ல பிரதிபலன் கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். நானும் பவனும் கதைச்சதில் சரி இருக்கலாம், பிள்ளை இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். மேலும் எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோ வாட்சிங் என்ன கதை.